தமிழ் சிவ யோக சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் கே ஏ சிலம்பதி வணக்கம். லாஸ்ட் விளாக்ல நாம் விருதுநகர்ல வந்து என்னுடைய சம்பந்தி மிஸ்டர் செந்தில்வேல் மகாலட்சுமி அவங்களுடைய குலதெய்வம் பட்டபேரன் சேலக்காரி சுவாமி கோயிலில் இவர் பேத்திக்கு முடியெடுப்பு விழா சிறப்பாக நடந்துச்சு. திருநெல்வேலி தெந்திருப்பேரையில் இருக்கிற எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு கார் வந்து ரெடியாக நிற்குது. ஜேபி ரெசிடென்சியில் எல்லாம் கிளம்பியாச்சு, ஜாலியாக போய் காரில் ஏறியாச்சு. புதிய ஒரு ஃப்ரெஷ்னஸோடு கிளம்பி போயிட்டுருக்கோம். விருதுநகரில் ரொம்ப ஃபேமஸான பங்குனி பொங்கல் நடக்கிற மாரியம் கோயில், அந்த கோயிலில் வந்து நிற்கிறோம் பூ வாங்குறதுக்காக. பூ வாங்கும்போது கொஞ்சம் பசி, ரைட்டாக வடை டீ சாப்பிடலாமல் சுற்றி பார்க்குறோம். கரெக்டாக அதுக்கு ஒரு கடை கிடச்சிது, சூப்பர் கடை. வடை பாருங்க, அடே அப்பா, நான் பாட்டு நொறுக்கிற ரெண்டு மூணு வடை. ஏன்னா மசாலா வடை வேணும்னு கேட்டேன், அது கொதிச்சுட்டு இருக்கு நாங்கள், அது இன்னும் சாப்பிட ஆசை. பட் அது எடுக்கிறதுக்குள்ள காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக சக்கரை அதிகம் போட்டு, நம்ம தான் யோகாவில் இருக்குமே, நல்ல ஸ்வீட் சாப்பிட்லாம். பைபாஸ் பிடிச்சி திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கோம். பைபாஸ் ரோட்டில் எங்களுடைய சொந்தக்காரர் அதான் எங்கள் சின்னம்மா பையனை கார் கொண்டு வந்திருக்காரு, மிஸ்டர் நடராஜன். தெந்திருப்பேரில் பூரட சாஸ்தால் கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். போகிற முன்னாடி எங்களுக்கு பசி, காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கூரக்கடை இருக்குது, ரொம்ப ஃபெமிலியரான கடை. நாங்கள் வரும்போதெல்லாம் அந்த கடையில் சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அங்கே போய் என்னாச்சு டிஃபன் வாங்க போகிறோம், வாங்கிட்டு கொண்டு போக போகிறோம். கூரக்கடையில் முன்னெல்லாம் அங்கே உட்காந்து சாப்பிடுவோம் சுட சுட இட்லி, இப்போ அப்படி சாப்பிட முடியாது, ஏன்னா கொரோனாங்கன்னா எல்லாம் பார்சல் கொடுத்துட்றாங்க. எவ்வளோ ஆறுனாலும் அது ஒரு டேஸ்ட்டு தான். அதை எடுத்துகிட்டு இப்போ காரில் கிளம்பிட்டோம். கடம்பங்குளம், அந்த கடம்பங்குளம் கரையில் வந்து எங்களுடைய குலதெய்வம் இருக்குது. அது வந்து பாருங்கள், அப்படியே க்ரீனிஸ் கண்ணுக்கு எட்டின தூரம் வரை கடல் மாதிரி இங்கே பசுமையான வயல். அதில் காற்று பாருங்கள், அப்படியே ஒரு பச்சை புடவையில் காற்று அரைச்சா எப்போ இருக்குமோ. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் எவ்வளோ பெரிய வரத்தை கிராமத்தில் படைச்சு கொடுத்துருக்காரு. காந்தி சொன்னார், உலகத்தில் வரமே நம்ம கிராமத்தில் தான் இருக்குது அப்படின்றாரு. அவ்வளோ அற்புதமான பியூர் ஆக்சிஜன், பிராணசக்தி. நான் யோகாவில் இருக்கிறனால இந்த காற்றை ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். தண்ணி பாருங்களேன், அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது. தண்ணி ஓடிட்டுருக்கு, தண்ணி ஓடிட்டுருக்கு, நமக்கு தெரியல, பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும், சுத்தமான தண்ணி. நான் அள்ளி குடிச்சு பார்த்தா அப்படியே இந்த மண் வாடையோடு இருக்குங்க, மண் வாசனைங்கிறாங்களே, அந்த மண் வாசனையை தண்ணியில் தான் பார்க்கலாம் இந்த ஊர் பக்கம். இது வந்து பூரட சாஸ்தா கோயில். நான் வந்துட்டோம் கோயிலுக்கு நியர்பை, அடுத்து நாங்கள் கோயிலில் போய் எங்களுடைய குலதெய்வத்தை வழிபட போகிறோம். நீங்கள் கூட வாங்க, ஜாலியாக போய் கும்பிட்டு வரலாம், உங்களுக்கு சேர்த்து கும்பிடலாம் வாங்க. சுற்றிலும் பசுமையான வயல்வெளி, பக்கத்தில் ஒரு வீடு கிடையாது, ரொம்ப குளுமையான ஒரு இயற்கையில் சூழ்ந்த அட்மாஸ்பியர். இங்கே வந்தால் ஃபுல் டே அப்படியே உட்காந்து போகலாம். பாருங்கள், இந்த குலகரையில் இறங்கி உள்ள என்ட்ரன்ஸு, இது எங்கள் குலதெய்வத்தில் பூருடைய சாஸ்தா அவருடைய மெயின் கோயில். அதுக்கு அடுத்தாப்புல உதிரமாடர், உதிரமாடத்தி எங்களுடைய கோயில். அரசமரம், ஆலமரம் எல்லாமே இருக்கு. இதுதாங்க எங்களுடைய குலதெய்வம் உதிரமாடர், உதிரமாடத்தி. பூரட சாஸ்தாக்கு பக்கத்தில் இருக்கு இந்த கோயில். பாருங்க, நாங்கள் சாமி கும்பிட்டு இங்கே உட்காந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறோம். அடுத்தபடியாக வெளியில் போய் பிரகாரத்தில் உட்கார போகிறோம். அற்புதமான அனுபவம். வன்னிச்சி அம்மன், வன்னியராஜா வன்னிச்சி அம்மன் ரெண்டு பேர் இருக்காங்க. படித்துறை இருக்கு, இந்த படித்துறையில் கை கால் கழுவுறது வசதி. இந்த இல்லாயி அம்மன், இல்லப்ப சுவாமி அடிச்ச பேர் வருது. தண்ணி
தண்ணி ஓடுது வரும், சுத்தமான தண்ணி. தண்ணியை குடித்தா அவ்வளோ சில்லு 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 சில்லுன்னு வருது. குடிக்க குடிக்க அப்படியே ஒரு இந்த மாதிரி தண்ணி நம்ம மெட்ராஸில் நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. கார்பரேஷன் கூட இந்த டேஸ்ட் கிடையாது. அவ்வளோ டேஸ்ட் மினரல் ஒவ்வொரு சத்து சத்து நிறைந்த தண்ணி, சுத்தமான தண்ணி. இங்கேயே ஒரு குடியில் போட்டு நிரந்தரம் குடியிருந்தா என்னங்கிற மாதிரிலாம் மனசு போகுது. அவ்வளோ பளிங்கு போன்ற நீர் பாருங்கள், பளிங்கு மாதிரி இருக்குது. அது குட்டி குட்டி மீன்கள்லாம் அடியில் ஓடிட்டுருக்கு. அப்படியே கையை உள்ள வச்சு நம்ம எதையும் எடுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தெல்ல தெளிந்த நீரோடை தெல்ல தெளிந்த மனசுக்கு அடையாளமாக இருக்குது. மனம் எப்படி இருக்கலாம், மனிதனுடைய மனம் தெளிவாக இருக்கணும். அதுதான் இந்த கோயில் நமக்கு வலியுறுத்துது. அங்கே கரையில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ செடிகள் இருக்குது. என்ன செடி, எல்லாம் மூலிகை செடிகள் தான், மூலிகை காற்று தான். இங்கே காகங்கள் கத்துது, பறவைகள்னு பார்த்தா மயில்கள் குயில்கள் சத்தம்லாம் நிறைய கேட்டுட்ருக்கும். பாருங்கள் திருமண சொல்வார், பச்சை நிறத்துக்காரி ஓங்காரின்னு சொல்லி அம்பாளை பற்றி வந்திப்பார். பச்சை நிறத்துக்காரினா அம்பாள் சக்தி வந்து வயல்வெளியின் நிறமாக இருக்கிறாள். பசுமை எல்லாமே அம்பாளுடைய அம்சம். ஒரு ஒற்றை பணம் இருப்பாருங்களேன். எந்த மாதிரி இடத்துல அந்த கோயிலில் வச்சுருக்காங்க, இது இவ்வளோ காலத்துக்கு பிறகு என்ன நமக்கு இவ்வளோ கரண்ட் வந்த பிறகு இப்படி இருக்குது. இன்னும் அந்த காலத்தில் கரண்ட் இல்லாத காலத்தில் எப்படி இருந்திருக்கும். அங்கே வாழ்ந்த உண்மையாக வாழ்ந்த மனிதவர்கள், தர்ம சிந்தனையோடு வாழ்ந்த ஒரு தம்பதிகள் தான் பிள்ளைவங்களாக அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க காலம் எப்படி இருந்திருக்கும் ஐயோ நினச்சி பார்க்குறேன் சார். துணையாக இருக்குது. மனிதர்கள் வந்து ஒருத்தர் கூட துணையாக இருக்கிற மாதிரி இந்த தனிமையான இடத்துல வந்து சாமியை ஒன்றுக்கும் துணையாக இருக்குவாருங்க. பேர் தெரியல, பட் ஏதோ ஒரு இறைவனும் இறைவனும் சேர்ந்துருக்காங்க. இந்த மாலையம்மன் அறம் வளர்த்த மூர்த்தி, அறம் வளர்த்த மூர்த்தி பேரில் பாருங்கள். அந்த காலத்திலே அறத்தை வளர்க்க வேண்டும்ங்கிற ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. சாமிக்கு அறம் வளர்த்த மூர்த்தி. இருக்கு பேர் பிரம்ம சக்தி பேச்சியம்மன். பிரம்ம சக்திங்கிறது யாரு, பிரம்மா தான். பிரம்மனை பற்றி ஒரு தத்துவார்த்தமாக வைக்கப்பட்டுள்ள கோயில் அம்பாள். பிரம்மன் படைப்பு, படைப்பு தாய் தானே குழந்தையில பெற்று எடுக்கிறாங்க. அப்போ தாய் ஒரு படைப்பு சக்தி, அதாவது இங்கே பேச்சியம்மன். ரெண்டுமே வந்து பெண் தெய்வமாக தான் இங்கே இருக்கிறாங்க. இந்த ஓரமாக இசக்கியம்மன் அவெல்லாம் ஜீவசமாதி மாதிரி அவங்க வடிவத்தில் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பலசிவசக்காரன், பலசிவம் பலசிவசக்காரன், பலசிவசக்காரன் சிவசக்காரன் பேர் பலசிவசக்காரன் ஒளிமுத்து தர்மராஜா. அந்த அறம்பலத்தில் தான் பேர் பார்த்தோம், அறம்பலத்தில் முத்து பார்த்தோம். இங்கே வந்து தர்மராஜா எல்லாமே சாமி எல்லாம் வந்து நீதியும் நேர்மையும் தர்மத்தையும் சொல்லி வந்ததாக இங்கே உள்ள சிலைகள் பெயர்கள்லாம் சிறப்பாக அமைக்கப்பட்டேன். கோயிலுக்கு மாட சாமி பேச்சியம்மன் சுடலை மாட சாமி. சுடலைன்னா மனிதனுடைய சுடுவாடலே இருக்கக்கூடிய சாமிக்கு சுடலை மாடி வைப்பாங்க பேர். பட் அதோட தொடர்புடைய பேராக தான் நினைக்கிறேன். சுடலை மாட சாமியும் பேச்சியம்மனும் போயிருக்காங்க. இல்லை வீரமணி அனந்தி, வீரமணி அனந்தி சாமி, ஸ்ரீ வீரமணி அனந்தி. ரொம்ப இருட்டுக்குள்ள இருக்கு சாமி கோயிலில். காலங்காலமாக அவர் பாதுகாப்பட்ட நிலையில் இருக்கிறது. கோயில் நிறைய பேர் வந்து நல்லா அவ்வளோ டெவலப் பண்ணிருக்காங்க. முறுக்கு மீசம் பொருட்டு வெளிகளம் கருப்பசாமி இருக்கிற பாருங்க, எவ்வளோ பழமையான பழமை பூர்த்திருக்க வேறு சிலையில் கம்பீரமாக நிற்கிற அழகு. எல்லாருக்கும் மனதை பார்த்தாலும் கம்பீரம் ஏற்படும். தைரியம், திடகாட்டியம், அன்பு, சத்தியம், நீதி, நியாயம் எல்லாத்துக்கும் அடையாளமாக நிற்கிறார் இந்த கருப்பசாமி. வந்தால் தங்களை அன்னதானம் செய்யறதுக்கு நல்ல ஒரு
ஒரு அடையாள சின்னமாக எங்களுடைய ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு பார்க்குறான். இந்த படத்தில் மஞ்சள் சேரில் ஓரமாக இருக்கிறது என்னுடைய மனைவி திருமதி சிவகாமி, அடுத்து என்னுடைய மகள் திருமதி பிரியா, அடுத்து எங்கள் சம்பந்தி அம்மா மகாலட்சுமி அவர்கள், பிறகு அவர் எங்கள் சம்பந்தி திரு செந்திலவேல் அவர்கள் அவர் கையில் பேத்தி, அடுத்து அவருடைய மகன் என் மகளுடைய கணவர் பாபு டில்லி பாபு, அடுத்து நான். இதற்கடுத்த புகைப்படத்தில் கடைசி அனுப்பிக்கிறவர் கார் எடுத்துகிட்டு வந்து என்னுடைய சின்னமா மகன் நடராஜன், என்னுடைய வயதுக்காரர். சென்னையில் வந்து நான் பிராணாயாமம் பண்ணுறதுக்கு இடம் தேடுவேன், எங்கேயாவது நல்லா காற்று கிடைக்குமான்னு. நான் யோகா மாஸ்டர் ஆக்கிறதுனால, ஆனால் இந்த மாதிரி இடத்த கண்ட விடுவேனா, உடனே பிராணாயம் பண்ணி ஆகணும். அழகாக ஒரு இடம் பார்த்தேன், போய் உட்காந்துட்டேன். இந்த இன்ஹேல் எக்ஸல் ஒரு மடங்கு இழுத்து நாலு மடங்கு நிறுத்தி ரெண்டு மடங்காக வெளியிடக்கூடிய ஒரு பிராணாயாமத்தில் இருக்கேன். திருமலை சொன்ன பிராணாயம் ஆனந்தமாக இருக்குது. அந்த காற்று இழுத்து கண்ணை மூடிட்டோம்னா கண்ணை திறக்கவே மனசு இல்லை. இதெல்லாம் பண்ண இந்த தொற்றுநோய் காலத்தில் நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து எனர்ஜியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். இங்கேருந்து நம்ம கிளம்புறோம், இந்த கூட சாஸ்தார கோயிலேருந்து திருநெல்வேலி வழியாக சென்னை கிளம்புறோம். பிரியா உடையகுலத்து நீங்காத நிறைவோடு நிறைந்த மனத்தோடு கனத்த உள்ளத்தோடு இங்கேருந்து சென்னை கிளம்புறோம். இப்போ வந்து நாங்கள் திரும்ப நாங்கள் போய் திருநெல்வேலியாக விருதுநகர் போயிட்டு விருதுநகர் நைட்டு சென்னை கிளம்பிடுவோம். இந்த கார் டிரைவ் பண்ணுறாரு இல்லையா மிஸ்டர் நடராஜன் வர்றது, எங்கள் அம்மாவோட கூட பண்ணி தங்கச்சி பையன், சின்ன எனக்கு அவருக்கு ஒரே வயசு, நானும் அவரும் ஒன்றா விளையாடுவோம். அப்போ எங்களுக்குள்ள கார் இருக்கும், ரெண்டு காரில் ஏறிட்டு எல்லா ஊர்களுக்கும் டூர் டூராக சுற்றுவோம். அப்போ வசதியாக இருந்த காலம். இப்போ அவர் வந்து இந்த காரை வச்சு எங்களுக்கு எடுத்து வந்து, ஆனால் அவர் டிரைவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்படியே அப்போ அவ்வளோ கேர்ஃபுல்லாக, ரொம்ப அந்த ரோடே ரொம்ப ஒரு குறுகலான ரோடு. இப்போ எதுக்கு கார் வந்தால் நம்ம வந்து ஒதுங்கக்கூட இடம்ல பாருங்கள், அப்படிப்பட்ட ரோடு இது, ஒத்தையடி பாத மாதிரி இருக்குது. இப்போ வேலை பார்க்கலாம் யாராவது, எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இங்கே நிற்கிறாங்களே தோட்ட வேலை பார்க்குறாங்களே, அவங்களும் யாராவது மாஸ்க் போட்டிருக்காங்களா பாருங்கள், யாருமே மாஸ்க் போடலையே. என்ன அற்புதமாக அந்த இயற்கை, அவங்களாம் சந்தோஷம் அனுபவிச்சிருக்காங்க. ஐயோ கடவுளே, நம்ம இங்கேயே இருக்க மாட்டோமா, நம்ம ஒரு விவசாயம் மாறி இருக்க மாட்டோமான்னு என் மனசு போகுது. என்ன நகர வாழ்க்கையில் நம்ம இந்திரமாக வாழ்ந்தோமே, இங்கே வாழ்கிற மனசு இருந்தானே, ஏன் நம்ம அந்த மாதிரி வாழக்கூடாது, எதுக்கா சென்னையில் போய் எப்படிலாம் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்யறது, சர்வைவல், நமக்கு சென்னையில் வந்து நம்ம பிழைப்பை நடத்தணுங்கிறக்கான ஒன்று பாடுபட்டுருக்கோம். சரி பரவாயில்ல, இருந்தாலும் வருஷத்து ஒன்றா, அதனால அதுக்காகவே நம்ம குழந்தை உங்களுக்கு வரணும் இல்லையா, நம்முடைய வருஷத்தில் ஒன்றா வர்றது. உங்கள் தென்னை மரத்தில் வேலை அங்கே பாருங்கள், எவ்வளோ வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்க என்ஜாய் பண்ணி வேலை பார்க்குறாங்க, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்கள்ட்டு பார்க்க முடியும். நம்ம மெட்ராஸில் எட்டு மணி நேரம் வேலை அப்படி இப்படிங்கிறோம், இங்கே வரும் வேலை பார்த்த களைப்பில் அந்த அம்மாக்கெல்லாம் அப்படியே தூங்குறாங்க, அந்த ஐயாலாம் படுத்துருக்காரு பாருங்கள், சுகமாக. அவங்க மனநிலை எப்போ இருக்கு சொன்னு யோசிச்சு பாருங்களேன், நம்ம மனநிலை எப்போ இருக்கு பாருங்களேன். கடவுளே, ஒரு நாள் இங்கே வந்துட்டு போகிறோமே, காலம் போகிற இருக்க முடியாது கடவுளே. எனக்கு அப்படியே ஒரு கனவு, ரொம்ப அந்த தாத்தா பார்த்துக்கிட்டாரு பண்ணி, எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாரு, ஏதாவது மாஸ்க் கட்டிருக்காரா, அவர்கிட்ட கொரோனா கட்டால் என்னென்னு தெரியாதுபார். இந்த வயல் பாருங்களேன், இந்த வயல்களை அப்படி முத்தமிடுறேன் நான், அப்படியே தழுவுறேன், என்னுடைய மார்பெல்லாம் தழுவி கட்டி அடைக்க முடியலையே, படுத்து உருளும் போல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அந்த வாய்க்காலில் தண்ணி, அதில் முங்கி முங்கி குளிக்கிற போல் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி குளிக்க முடியல, டைம் இல்லை, லேட்டாக வந்துட்டோம், இல்லை ரெண்டாவது இமீடியட்டில் கிளம்பி ஆகணும். அடுத்த வாட்டி வரும்போது நல்லா மெதுவாக வரணும். அந்த ஆடு மாடுகள்லாம் மேயும்போது அந்த ஆடு மாடுகளுக்கு உள்ள பாக்கியம் கூட நமக்கு இல்லையே கடவுளே, என்னடா இது, வருஷத்தில் வரணும்னா வரும்போது வச்சுட்டே மண்ணு. அடுத்த நான் வர்றதுக்கு இந்த 12 மாதம் காத்திருக்கணும், 365 நாள் காத்திருந்து அப்படி வரணும். பார்ப்பேன் நான், என்ன நாங்கள் எனக்கு நம்ம எடுக்கிற முடிவு தான், பார்ப்பேன். மெட்ராஸ் சரியாக வரல, பஸ் இங்கேயே பக்கத்தில் குடிசை போட்டு தெரியும். ஆடுகளே, அன்பு ஆடுகளே, உங்களெல்லாம் விட்டு போகிறேனே, நீங்கள்லாம் என்ன மறந்துடாதீங்க, என்னை கண்டுக்கிறாம போகிறீங்க, ஆனால் நான் அவங்களை கண்டுக்கலாம் போகல, நான் அவங்களை நினச்சிட்டே இருப்பேன். நீங்கள் நினச்சிமே, நான் எங்கே போனாலும் இந்த அற்புதமான இந்த நீரோடையும், இங்கே உள்ள அன்பர்களும், வேலை பார்க்குறவங்க, விவசாயிகளும், தாய்மார்களும், எல்லோரும் என் மனசில் இடம் பிடிக்கிறவங்க, இந்த குலதெய்வத்தோடு குடும்பமாக அவங்கள நான் பார்க்குறேன். இவங்க குலதெய்வமும் சரி, இங்கே வாழக்கூடிய மனிதர்களும் சரி, எல்லோரும் ஒன்று, எல்லா குலதெய்வமும் ஒன்று தான். இப்போது மறுபடியும் நாங்கள் அந்த கூரை கடைக்கு வந்துருக்கோம். இந்த கூரைக்கடை ரொம்ப ஃபேமஸான, ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வரும்போதெல்லாம் அந்த கூரைக்கடையும் சாப்பிடுவோம். கூரைக்கடை கூரைக்கடைன்னு ரொம்ப ஃபேமஸ். அதில் பாரு, ஒருத்தர் பெரிய ஒரு சாப்பாடு மடித்து கொடுக்குறாரு. சாப்பாடுன்னா சாப்பாடு, வாழ்க்கையில் அந்த மாதிரி சாப்பிட முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டு, டெலிஷியஸாக இருக்கும், சூப்பர் 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 சாப்பாடு. அது இடம் பார்த்துட்டு இருக்கோம், நல்ல ஒரு மரத்தடியை பார்த்து அங்கே உட்காந்து சாப்பிடணும். வந்தாச்சு, எல்லாம் அதில் விடுச்சு, ரோட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஓரத்தில் ஓரமாக உட்காந்து. ஆஹாஹா, அருமை அருமை அருமை, நல்ல நிழல், அற்புதமான அந்த அப்பளத்தெல்லாம் இடதுகளை பிடிச்சி கடிச்சிட்டு சாப்பிட்றது, அது ஒரு டேஸ்ட்டு. ஆஹா, விருதுநகர்லேருந்து கிளம்பியாச்சு, விடைபெற்று செல்ல மனமே இல்லை, அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. இறைவா, அடிக்கடி வருவதற்கு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துள்ள வேண்டும்.
இந்த லாட்ஜுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு இங்கேருந்து இறங்கி நாங்கள் காருக்கு ஏற போகிறோம். அடுத்து ட்ரெயினில் ஏறிட்டு நைட்டு கோயிலான் எக்ஸ்பிரஸில் கிளம்பிடுறோம். குலதெய்வம் கோயில் ரெண்டு குலதெய்வம் கோயில், குலதெய்வம் கோயில் எனக்கு சம்பந்தியோட குலதெய்வம் கோயில் ரெண்டு கோயிலை கும்பிட்டு விருதுநகர்லையும் திருநெல்வேலியும் போய் ரெண்டு சாமி கும்பிட்டு கிளம்புறோம். குலதெய்வம் கோயிலில் போகிறோம். ட்ரெயினில் சென்னையை வளர்ந்தாச்சு, பல்லாவரம் தாண்டி வந்துட்டுருக்கோம். போய் இறங்கி மற்றபடியே நம்மளோட கடமைகளை வழக்கம் போல் பார்க்க வேண்டியது. மீண்டும் அடுத்த வருடத்திற்கான நாளை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வம் உங்கள் அனைவருக்கும் நல்ல அருளை கொடுத்து நீங்கள் எல்லோரும் நித்திய ஆரோக்கியத்தோடு நீடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். சென்னைக்கு வந்தாச்சுங்கிறதுக்கு இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் ஒரு அடையாளம். இது என்ட்ரி ஆன போகிற எலக்ட்ரிக் ட்ரெயின் பார்த்துட்டோம். இப்போ நம்மளுடைய லாங் ட்ரெயின் வந்து இறங்கிடுச்சு. ஸ்லோவாக போகுது. இந்த சென்னை மண்ணில் வந்து நாங்கள் காலை படிக்க வேண்டும். மறுபடியும் எல்லாருக்கும் இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்.